நண்பர்களே வணக்கம். நம்மளை பல பேர் வந்து இந்த ஜென் கதையெல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜென் கதையில் ஒரு திடீர்னு சில கதைகள் புரியுறமாக இருக்கும், சில இது புரியாத மாதிரி எப்படி டக்குன்னு ஒரு சில வார்த்தைகளோடு அப்படியே முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம மனதோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைங்கிறதையும் இவ்வளோ நாளாக நிறையா இதில் புரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்ம பேஸாக வச்சுக்கிட்டு இந்த ஜென் கதைகளை பார்த்தோம்னாக்க நம்ம நல்லா பொருத்தி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கிற இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதுக்கும் இந்த ஜென் கதைக்கும் நிறையா தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். ஒரு ஜென் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட மூணு சீடர்கள் இருக்காங்க. அந்த மூணு பேர்த்தையும் அவர் வந்து ஒரு நாள் கூப்பிடுறாரு. அந்த மூணு பேர்த்தோட தகுதியை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட இப்போ கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிறாரு. சரிங்க குருவே, என்ன சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு மணி நேரம் தான் நீங்கள் வந்து உயிரோடு இருக்க போகிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன்ன ஒருத்தன் சொல்கிறான், அந்த மாதிரி நான் அப்படியே கடவுளோட வழிபாட்டில் அப்படியே மூழ்கி இறைவனோடு அப்படியே என்னை ஐக்கியப்படுத்திக்குமே அப்படிங்கிறான். இன்னொருத்தவன் சொல்கிறான், நான் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து அப்படியே இணைஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்கிறான். மூணாவது இருக்கவன் சொல்கிறான், என்னை பெற்றெடுத்தவங்களை வந்து கவனிக்கிறதுல நான் ரொம்ப செலவு செய்வேன், அந்த நேரத்தை முக்கியமான நேரத்தை அப்படின்னு மூணாவது சொல்கிறான். இப்போ வந்து ஞானி அவங்களை கேட்குறாரு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பதிலை சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இன்னும் எப்படியும் ஒரு மணி நேரம் தான் வாழப்போகிற அப்படின்னாக்க எனக்கு இந்த ஒவ்வொரு வினாடியுமே எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தோணுது, அதனால தான் நாங்கள் அப்படி சொன்னோம். ஏங்க ஐயா, எதனாச்சும் பிழை இருக்குதுங்களா நான் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து, இல்லை இல்லை அதெல்லாம் எந்த பிழையும் கிடையாது, நீங்கள் எல்லாருமே புனிதமான தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அவர் பாராட்டுறாரு. இதில் துடுக்காக இருந்த ஒரு ஞானி ஒருத்தன் சீடன் வந்து அந்த ஞானிக்கிட்ட, குருவே இப்போ நீங்கள் ஒரு மணி நேரம் தான் வாழ போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக கேட்குறான். அதுக்கு குரு சொன்னார், நான் வந்து பெருசாக ஒன்றும் செய்ய மாட்டேன், இப்போ என்ன செஞ்சிட்ருக்கோன்னா அதை தான் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நான் தனியாக செய்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் ஒன்றும் கிடையாது, என்கிட்ட எந்த மாற்றமுமே இருக்காது அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாரு. ஏங்கே அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சீடர்கள்லாம் கேட்குறாங்க. அதுக்கு ஞானி சொல்கிறாரு, இல்லை வாழ்க்கையோட எல்லா வினாடியுமே எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான், எல்லாமே புனிதமானது தான் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. அப்போ அந்த சீடர் ஒருத்தன் சொல்கிறான், உங்களை போல் இந்த மாதிரி பதிலை எங்களுக்கு சொல்ல தோணலையே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறான். இப்போ அதனால் வந்து அந்த ஞானி ஒன்று அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எப்போவுமே இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ இதை காட்டிலும் ஏதோ ஒன்று இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல அதனால தான் ஒரு முழுமை வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான் இருக்கிறத காட்டிலும் ஏதோ ஒன்று புதுசாக செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவும் விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொல்கிறாரு. அதுக்கு உடனே அந்த சீடர் வந்து, அப்படின்னா நாங்கள் இன்னும் சரியானபடி எதையுமே புரிஞ்சிக்கல தானே, அதனால தானே நாங்கள் அப்படி சொல்லியிருக்கோம், நாங்கள் அப்புறம் எப்படி தான் புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சீடன் சொல்கிறான். அப்போ ஞானி சொல்கிறாரு, இல்லை இல்லை நீங்கள் வந்து இந்த இருக்கிறத மாற்றணும் அப்படின்னு முயற்சிக்கிறது தான் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்துடுது, இந்த விடுதலை அப்படிங்கிறது வந்து என்னவோ அடையிறது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறதோட முரண்படாமல் இருக்கிறது தான் வந்து நம்ம அக விடுதலையோட செய்கிற எல்லா செயலுக்கும் ஒரு முழுமையை தரும், அதனால் எதோடையோட முரண்படாமல் நம்ம எதை செய்கிறோமோ அதை முழுமையாக செய்கிறதுக்கு இந்த அகவிடுதல் வந்து நமக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் கதையை இப்படி முடிக்கிறார். நீங்கள் எப்போவுமே மலை உச்சியில் தான் இருக்கிறீங்க, மலை உச்சியில் இருந்துக்கிட்டு திருப்பவும் மலை உச்சியை போய் நீங்கள் அடைய முடியாது அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். சீடர்கள் இப்போ தான் வந்து ஓஹோ அகவிடுதலைங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப விழிப்புணர்வோட புறத்தில் அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ்
மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள